இனிய வணக்கம். தமிழ்நாடு அரசினுடைய சின்னம் கோவில் கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற கோவில் கோபுரம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசு சின்னம். அதே போல பக்கத்திலே இருக்கக்கூடிய புதுவை ஒன்றிய அரசினுடைய சின்னம் ஆய் மண்டபம் பார்த்திருக்கலாம். இந்த ஆய் மண்டபம் உருவானது எப்படி, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை எல்லாம் பார்த்து கொண்டே வந்திருக்கிறார். அப்பொழுது உய்யகொண்டான் விஸ்வநாத முத்தரையர் அவர்களை பார்ப்பதற்காக புதுச்சேரியில் இருக்கிற முத்தரையர் பாளையம் என்கிற பகுதிக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு மண்டபத்தை பார்த்திருக்கிறார். அப்படியே வாசனை திரவியங்கள் பத்தி வாசனை கமகம என்க விளக்குகள் ஏற்றப்பட்டு ஒரு லட்சுமி கடாட்சத்தோடு ஒரு மண்டபத்தை பார்த்திருக்கிறார். உடனே கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய இடையிலே இருக்கிற துண்டை இறுக்கி கட்டி கொண்டு அது பெரிய கோவில் என்று நினைத்து நெடுஞ்சானாக விழுந்து எழுந்து வணங்கி இருக்கிறார். இதனை பக்கத்தில் இருந்து பார்த்த படைத்தளபதி, ஐயா என்னையா செய்கிறீர்கள், இது கோவில் அல்ல, ஆய் என்று சொல்லக்கூடிய ஒரு விலை மாதுவினுடைய வீடு, இங்கே போய் நீங்கள் விழுந்து வணங்கி விட்டீர்களே என்று சொல்லி இருக்கிறார். திரும்ப பார்த்தால் சில வீரர்கள் சிரிக்கிறார். கிருஷ்ணதேவராயருக்கு மிக அசிங்கமாகி விடுகிறது. இந்த மண்டபத்தை இடித்து தள்ளுங்கள் என்கிறார். உடனே அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் ஆய் வருகிறார். ஆய் வந்து, தயவு செய்து இந்த வீட்டை இடிக்காதீர்கள், இது இடிக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற ஒரு பெருங்கிணறு இருக்கிறது, புதுச்சேரியில பெரும்பான்மை பகுதிகள் வறண்டு போகிற போது கூட இந்த கேணியில் மட்டும் நல்ல தண்ணீர் கிடைக்கும், எனவே இந்த பின்னால் இருக்கிற அந்த பெரிய கேணியை தயவு செய்து எதுவும் செய்துவிடக்கூடாது, வீட்டை இடிக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். இல்லை, இடித்தே தீர வேண்டும் என்று கிருஷ்ணதேவராயர் கட்டளையிட்டதற்கு பிறகு அது இடிக்கப்பட்டு அந்த கேணி ஒரு பெரிய குளமாக மாற்றப்படுது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஆயினுடைய வீட்டு கேணி பகுதி இருக்கிறதே அந்த குளமாக மாறி பெரிய அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் வருகிற போது கூட புதுச்சேரிக்கு தண்ணீரை கொடுத்திருக்கிறது. நல்ல தண்ணீர் குளம் என்று கூட அதற்கு ஒரு பெயரும். கடற்கரை பகுதி என்பதனால் உப்பு தண்ணீர் தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஆயினுடைய மண்டபத்தில் இருக்கிற குளத்தில் மட்டும் நல்ல தண்ணீர் எப்போதும் கிடைக்கும். மிகப்பெரிய பஞ்சம் வந்த போது கூட பிரெஞ்சிலிருந்து ஆண்டு கொண்டிருந்த மூன்றாம் நெப்போலியன் லாமைரெஸ்லே என்று சொல்லக்கூடிய ஒரு பொறியியலாளரை அனுப்பி தண்ணீர் பஞ்சத்தை தீர்ப்பதற்கு வேண்டிய வேலைகளை செய்ய என்று சொன்னார். அவர் இந்த ஆய் குளத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கிற சட்டசபை இருக்கிற அந்த பாரதி மண்டபம் வரை ஒரு கால்வாயை வெட்டி நல்ல தண்ணீர் கால்வாயை உருவாக்கினார். இப்படி தண்ணீர் பஞ்சத்தை போக்கியது ஆய் என்று சொல்லக்கூடிய ஒரு விலை மாதவி வீட்டிலே இருந்த ஒரு பெருங்கேணி. இதை கேள்விப்பட்டதும் மூன்றாம் நெப்போலியன் ஒரு பெரிய மண்டபத்தை கட்டெழுப்ப சொல்லுகிறான். அப்படி இன்றைக்கு இருக்கிற பாரதி பூங்காவிலே உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ஆய் மண்டபம் 1852 1870 வரை வேலைப்பாடுகள் நடந்திருக்கின்றன. அந்த சின்னம்தான் அரசினுடைய சின்னமாக இருக்கிற அந்த ஆய் மண்டபம். ஆய் மண்டபத்தை கூட ஆழ்ந்து பார்க்கிற போது அதற்குள்ளும் வரலாறு எச்சமும் சொச்சமுமாக ஒட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.